பிரச்சனை சொத்து வழக்கு சொத்து பிரச்சனை சொத்து வழக்கு மண்ணு பிரச்சனை மண்ணு வழக்கு நாடி வந்திருக்கேன் தேடி வந்திருக்கேன் என்ன ஊரு என்ன தேசம் எங்க இருந்து அப்பா வந்திருக்க புரியல கடலூர் மாவட்டம் ஓடி ஓடி உழைக்கிறடப்பா ஒரு பணம் ஓட்டலடப்பா நாடி நாடி போறடப்பா நடுப்பந்தியில உட்கார முடியலடப்பா இடத்த விட்டு துரத்துறாங்க பூர்வீக சொத்து கிடைக்கலங்கிறாங்க குடுக்க வேண்டியத குடுக்காம தொந்தரவு பண்ணுறாங்க உன்னை அந்த இடத்த விட்டு வெளியேற்ற நினைக்கிறாங்க உனக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க நிம்மதி அல்ல அரடி மண்ணு கூட கைக்கு தங்குல உன்னை நிம்மதி இல்லாம வேட்டுறாங்கடப்பா தெய்வமும் துணை இல்ல ஒரு பொட்டு தங்கம் கூட தக்கல எங்க போனாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை இந்த சொத்துக்கு பிரச்சனை பண்றவங்களே பிரத்த யார் கிடையாது சொந்த பந்தத்தை சேர்ந்தவங்களா உங்களை ஆட்டி படைக்கிறாங்க எப்படி வாங்கிருவான்னு திட்டம் போடுறாங்க அந்த மண்ணிலேயே மாந்திரிகம் இருக்குதடா உன்னை உள்ள நுழைய விடாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ணி இருக்கிறாங்கடா அவங்களே அந்த மண்ணை வச்சுக்கலான்னு திட்டம் போட்டு இருக்கிறாங்க ஏதோ ஏதோ கோளாறு ஏதோ ஏதோ இடைஞ்சல் பண்ணுறாங்க அந்த மண்ணை விட்டு வெளியேற்ற உங்களை நினைக்கிறாங்க உண்மையா பையன் கேட்டுக்கிறப்பா உண்மைதான் யாருடைய மண் அது பாகவட்டுப்பட்ட தாத்தா சம்பாதிச்சு எங்க அப்பா எங்க பெரியப்பா இப்ப அதுல இருந்து யாரும் ஆட்சி செய்யறது என் தம்பி மட்டும் தான் நான் ஊரோட வெளியே வந்து இப்ப உளுந்துப்பேட்டையில குடும்பம் இருக்கேன் வீடு தம்பி நல்லா வந்தான் ஆனா தம்பியோட இருக்கிறா பாரு ஒருத்தி கதிகாலி அவ பண்ற வேலை அப்படிதான் இப்படிதான் இல்ல என்னதான் மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தாலும் குறை சொல்றவ புரியுதா இன்னைக்கு சொல்லி கொடுத்து வேலை பண்றான் இவ சாவி கொடுத்து அவன் அடிக்க சொல்றான் அவன் வந்து அடிக்கிறான் எங்கடா சொத்து உனக்கு எங்கடா இருக்கு உனக்கு மண்ணு வெளிப்பட அப்படின்னு துரத்துறாங்க எங்க பெரியப்பாரே அவமானப்பட்டு நிக்கிறாங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும்டா சரிமா எத்தனை பேர் தடுத்தாலும் ஊர் நாய் நடக்கும் சரிங்கம்மா ஊர்ல நாய் கூட்டுவாங்க சரிங்கம்மா பணம் கிடைக்கும் இல்ல சொத்து கிடைக்கும் சரிங்கம்மா அவன் தலை குனிஞ்சு நின்னே தான் தீருவான் சரிங்கம்மா ஏன்னா உங்க பங்கு அதுல கண்டிப்பா உறுதியா இருக்குது சரிங்கம்மா அது உன்னுடைய பங்கு இல்ல உன் அப்பனுடைய பங்கு ஆமாம்மா கண்டிப்பா அது உனக்கு தான் வந்து சேரும் சரிங்கம்மா நாளைக்கு கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து சபைக்கே போனாலும் நீ தான் ஜெயிப்ப புரியுதா அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு நாயும் கூடுவோம் சரிங்கம்மா போராடு சரிங்கம்மா அவனே இவன் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவான் சரிங்கம்மா நல்ல முறையா முடிச்சு தரேன் சரிம்மா இந்த இப்ப நான் ஒன்று பெற்ற வீடு வாங்கியிருக்கேம்மா அது என்னன்னு எவ்வளவுக்கு வாங்கினேன் 44,25,000 வாங்கினா 31,00,000 கொடுத்துருக்கேன் அது வேற ஒரு மாற்றி விற்க போறேங்கிறாங்க அது எப்படியா அந்த வீடு எங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்மா ஒன்னுல இருந்து ஒரு பூ சொல்லு ஒன்னுல இருந்து ஒரு எண்ணு சொல்லு ரோஜா பூ 3 நம்பர் இன்னும் அந்த குறப்பணத்தை கட்டி போடுறது ஆமாங்க அதான் சார் அந்த பத்திரம் புறம் உங்ககிட்ட ஏறினா கதையும் வாங்கியிருக்கணும்ல ஏன் வாங்கல இவ்வளவு பணம் கட்டி விட்டல சொல்றத கேளு கிரையம் பண்ணி கொடு இந்த பத்திரத்தை நான் என் பேர்ல கொண்டு போய் வெளியே வச்சு இந்த பத்திரத்து மேல கடை வாங்கி உனக்கு பணத்தை கொடுக்கறேன் சவால் நம்பதா ஆகணும் ஏன்னா இவ்வளவு பணம் கட்டி இருக்கிறல்ல அதெல்லாம் விற்க முடியாது அப்படி பணம் கொடுத்தா 1-2 பணம் வேணும் கேளுக்கு 1-2 நான் வட்டி போட்டு வாங்கிக்கிறேன் சொல்லு எக்ரிமெண்ட் போட்டது இருக்குதா 4-5 அது தப்பு பண்ணிட்டீங்க சரி கரையும் பண்ணி வைக்க சொல்லு நான் வச்சு தர மாதிரி உனக்கு வழி வெட்டி தரேன் ஒரு பணம் கிடைக்கும் அந்த பத்திரத்தை வச்சு பணம் வச்சு அந்த வீட்டை மின்ன மூட்டு சம்பாரிச்சு அந்த கடனை கட்டிக்கலாம் சஞ்சலம் படாத எவனையும் நம்பாத எவனும் உனக்கு உதவி செய்யறவன்ல உபத்திரம் கொடுக்கவும் தான் இருக்கிறான் ஆட்சிக்கு அடங்கமுள்ள அவதூறு செய்யறாங்க காப்பாத்தி கொடுக்கற வெளிநாடு போயிட்டு வரணுமா இப்பொழுதுக்கு நீ எங்கேயும் போக வேணாம் அந்த வீட்டை முடிச்சிட்டு வெளிநாடு போ விட மலேசியா போனாலும் அங்க போய் என்ன வேலை செய்ய போற நானு வேலை கூலி வேலை செய்ய வியாபாரம் பண்ணி தான் சம்பாரிச்சு அந்த இடத்துல எழுதி வாங்கணும் முருகன் உங்கள் வீட்டுக்காரங்க பேர் தந்துச்சு
பிள்ளைங்களுக்கு படிப்பு ஒழுங்கா பாதியில நின்று போச்சு. பொண்ணு பையன் பையனை கூட்டிட்டு பொண்ணை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு நான் பேசணும். ஒரு தப்பு நடக்குது உன் கண்ணுக்கு காட்டி திருத்தி தரேன். ஒரு சின்ன சிசுவை காட்டி கொடுத்தனும் அந்த மாதிரி காட்டி தரேன். சுடிக்கபாளி நீலிக்கபாளி நீலகண்ட காளி அங்கரச்சி சாமுண்டி பத்திரக்காளி சுடிக்கபாளி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் பிரீம் காளி வசி வசி பாகா கிழக்கு விநாயகர் காவல் மேற்கே வீரபத்திரன் காவல் தன்முழுக்கு வீர சாமண்டி காவல் தென்கிழக்கு விராளி காவல் தன்னையும் கொத்த தன் மக்களையும் கொத்தல கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் பிரீம் காளி வசி வசி பகாரம்போ மகாதேவ். இது உன் தொழிலுக்கு இது அந்த வீட்டு முன்னாடி போய் கடுகு வச்சு கட்டு. வெறும் கடுகு கருப்பு நிற கடுகு வெறும் கடுகு வச்சு கட்டு. அவன் உள்ளேயே போத முடியாது. சரிம்மா உத்தரவு விலகிக்கலாம்.